தினமணி.com இன் செய்திகள் சில வரிகளில். சென்னையில் கேலோ இந்தியா போட்டியை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். நேரு திறந்தவெளி விளையாட்டரங்கில் நடைபெற்ற தொடக்க விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி, முதல்வர் மு க ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். பணிப்பெண் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட விவகாரத்தில் திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் கருணாநிதியின் மகன் மற்றும் மருமகள் மீது 5 பிரிவுகளின் கீழ் காவல்துறை வழக்குப்பதிவு செய்துள்ளது. வீட்டு வேலைக்கு சென்ற இளம்பெண்ணை கொடுமைப்படுத்தியதாக இருந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கருணாநிதியின் மகன் ஆண்டோ மற்றும் மருமகள் மரீனா மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் பதியப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லும் என்னும் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து ஓபிஎஸ் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தை பிப்ரவரி 7 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 6 கோரிக்கைகளை தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தி வரும் நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் என தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டது. பாகிஸ்தானுக்கு எதிரான 4வது T20 போட்டியில் நியூசிலாந்து அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரை ஏற்கனவே நியூசிலாந்து அணி வென்ற நிலையில் இன்று நடைபெற்ற 4வது போட்டியிலும் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. இயக்குநர் துரை செந்தில்குமார் இயக்கத்தில் நடிகர் சூரிய நடிக்கும் கருடன் திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழுவினர் இன்று வெளியிட்டனர். இயக்குநர் வெற்றிமாறன் கதை எழுதியுள்ள இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தினமணி.com இன் செய்திகள் சிலவரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.